மனிதன் என்ன பண்ணுறான்னா, மிஷின் டைப்பில், அதாவது ரோபோட் மாதிரி ஒரு மனிதனை உருவாக்குறான். உருவான அந்த மனிதனுக்கு தனக்கு என்ன பெயர், தான் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் அந்த ரோபோட்டுக்கு வந்து தெரியல. ஆனால் அந்த ரோபோட் வந்து சொல்லுது, எனக்கு வாழ்நாளில் முடிவே கிடையாது, அதாவது இறப்பு அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் மனிதனான உனக்கு இறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மனுஷங்கிட்டே அந்த ரோபோட் வந்து சொல்லுது. இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம். மனிதன் தன்னை மாதிரியே ஒரு எந்திர மனிதனை உருவாக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அந்த உருவாக்கின எந்திர மனிதனோட நிஜ மனிதர்களையும் சேர்த்து ஒரு கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. இவங்க மிக தொலைவில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த எந்திர மனிதனை நம்பி நிஜ மனிதர்களும் கூட சேர்ந்து ஒரு கிரகத்துக்கு வந்து போகிறாங்க. ஆனால் நிஜ மனிதர்கள் ஏற்கனவே வந்து அந்த கிரகத்துக்கு போயிருப்பாங்க. இவங்க போன அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஏற்கனவே அங்கே கிராஷ் ஆகியிருக்கும். அதை பார்த்த இந்த செகண்டாக போன இந்த எந்திர மனிதனோட போன இந்த டீம் இருந்துட்டு ஏற்கனவே இங்கே யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அங்கே முன்னாடி போன டீமில் ஒருத்த மட்டும் கூட வந்தவங்களை எல்லாரையும் சாகடிச்சுட்டு அங்கே ஒருத்த மட்டும் ஏலியனாக இருப்பான். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு டீம் வந்து அந்த கிரகத்துக்கு போயிருப்பாங்க. அந்த கிரகத்துக்கு போன உடனே அந்த டீமில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் ஏலியன் வந்து கொன்னுட்டு ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஒருத்த உடம்பில் இந்த ஏலியன் வந்து புகுந்துடும். அப்படி புகுந்த ஏலியன் வந்து யாரோட உருவமாக வேணாலும் அது வந்து மாறும். அப்படி மாறக்கூடிய தன்மையுடைய அந்த ஏலியன் வந்து பார்க்க மனுஷன் மாதிரியே இருப்பான். இது தெரியாமல் ரெண்டாவதாக வந்து எந்திர மனிதனோட ஒரு குரூப் வந்து வந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து அந்த கிரகத்தில் தரையிறங்கி ஏற்கனவே இருக்கிற அந்த மனுஷங்கிட்ட கேட்பாங்க, நீ மட்டும் எப்படி இங்கே இருக்க, கூட வந்தவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கதை சொல்கிற மாதிரி ஒருத்த ஒருத்தரையாக கொல்ல கொல்ல இவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயமும் சேர்ந்து வந்துடும். இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை மேலேயே விட்டுட்டு, அதாவது அந்த கிரகத்தோட வளிமண்டலத்துக்கு மேலேயே விட்டுட்டு இவங்க ஒரு சப் ஸ்பேஸ்ஷிப்பை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சின்ன வகையான ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை தான் கீழே கொண்டு வந்திருப்பாங்க அந்த கிரகத்துக்குள்ளே. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இந்த ஏலியன் பண்ணுற அட்டகாசத்தால் அந்த ஸ்பேஸ்ஷிப்பே வந்து கிராஷ் ஆகிடும் லேண்டிங்கில் இருக்கும்பொழுது. அதுக்கு அடுத்தது இவங்க இந்த ஏலியன்கிட்டேருந்து எப்படிலாம் வந்து இவங்க தப்பிச்சு வராங்க, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த எந்திர மனிதன் இந்த டீமை எப்படி கைட் பண்ணி இவங்களை வந்து கொண்டு வரான் அப்படிங்கிறது தான் கதையே. ஆனால் கிளைமேக்ஸ் என்னென்னா, இவங்க யாருமே வரவே மாட்டாங்க. இந்த ஏலியன் என்ன பண்ணுன்னா, மனிதன் உருவாக்கி அனுப்பின அந்த எந்திர மனிதனையே காலி பண்ணிவிட்டு கூட வந்தவங்க எல்லாரையும் ஒரு ஸ்லீப்பிங் மெத்தடில் அவங்க வருவாங்க, தூங்கிகிட்டே வருவாங்க. தொலைதூரம் பயணம் பண்ணுறதுனால ஒரு கண்டெய்னரில் தூங்கிட்டே வருவாங்க. இவங்க எல்லாரையும் திரும்பவும் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே படுக்க வச்சுட்டு நான் வந்து ஏலியன் அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து கிளைமேக்ஸில் சொல்லிவிட்டு இவங்க வந்த கிரகத்திலிருந்து திரும்பவும் வேறு ஒரு கிரகத்துக்கு இந்த மனித இனத்தையே இந்த ஏலியன் வந்து கொண்டு போயிடும். இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த கிரகத்தை காட்டுற விஷுவல்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதில் வர த்ரில்லிங்கான சீன்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவியோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏலியன் காவனன்ட் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட நேம். இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த விஷுவலைசர்லேருந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஐஎம்டிபி ரேட்டிங்கில் இந்த மூவியோட ரேட்டிங் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர், ஒரு சயின்டிஃபிக் மூவியாக வந்து விரும்புகிறவங்களுக்கு இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏலியன் கோவனன்ட்.